வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரோட்டீன் ரிச் மிக்ஸ்டு ஸ்ப்ரவுட் சாலட் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா பண்ணிட்டுருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்தின்றிங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு மிக்ஸ்டு ஸ்ப்ரவுட் எடுத்துக்கலாம். கடையில் ஈஸியாக இது கிடச்சிரும். நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். கிராம் வைஸில் பார்த்தீங்கன்னா 100 கிராமுக்கு இருக்கும். இதை குக்கரில் சேர்த்துன்றோம். ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டுருலாம். இதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு 100 ml தண்ணியை விட்டு குக்கரை மூடி ஒரே 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துப்போம். நீங்கள் டைரெக்டாக கூட கிண்ணத்தில் கூட வேக வச்சுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் திறந்து பார்ப்போம். பர்ஃபெக்டாக வெந்திருக்கு, ரொம்பவும் குழையக்கூடாது, டேஸ்ட் அப்புறம் வராது. சாலடுக்கு வெந்த ஸ்ப்ரவுட்டை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருலாம். வாட்டர் எதனா இருந்ததுன்னா வடிகட்டின்டுவோம். இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போது வெங்காயம் நறுக்கினது 1 சேர்த்துன்ருவோம். தக்காளி பொருசாக நறுக்கினது 1 சேர்த்துட்டுருலாம். வெள்ளரிக்காய் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நறுக்கினது சேர்த்துன்ருவோம். மாங்காய் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். கேரட் துருவினது 2 டேபிள்ஸ்பூன். முள்ளங்கி 2 டேபிள்ஸ்பூன் துருவினது சேர்த்துட்டுருலாம். பச்சை மிளகாய் 1 பொருசாக நறுக்கிட்டு சேர்த்துட்டுருலாம். உப்பு 1/2 ஸ்பூனுக்கு மேலே, மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன், மிளகு பொடி 1/2 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன், சாட் மசாலா பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துண்டு, எலுமிச்சம்பழ ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துண்டு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டுருலாம். நீங்கள் தேவைப்பட்ட புதினா இலைகளை கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுன்றலாம். மிக்ஸ்டு ஸ்ப்ரவுட்டில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது. அதை இதை மாதிரி செஞ்சு டயட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்லாம். அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை சாப்பிட்லாம். சப்பாத்திக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான இந்த சாலடை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்கேன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் டு சி உஷாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.